ஹாய் கைஸ், இன்றைக்கி இந்த ட்ராமாவோடைய ஃபைனல் எபிசோடு தான் பார்க்க போகிறோம். ட்ராமாவோடைய ஸ்டார்டிங்கில் ஹீரோயின் வெளியே கிளம்பிட்டு இருக்காங்க. உடனே ஹீரோ ஸ்டாப் பண்ணி எங்கே போகிற வேலைக்கா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு ஹீரோயினும், நீ தான் நேற்று சொன்னில்ல போகக்கூடாதுன்னு, ஸோ நான் அங்கே போகல, எனக்கு இன்றைக்கி காலேஜ் இருக்குது அதனால் அங்கே தான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோவும் சந்தேகமாக, நிஜமாவே அங்கே தான் போறியா அப்படின்னு கேட்குறாரு. நம்பிக்கையிலலாம் நீ என் கூடயே வா அப்படிங்கிறாங்க. ஆனால் ஹீரோ, இல்லை உன் மேலே நம்பிக்கை இருக்குது, நீ போ, ஆனால் சீக்கிரமாக வீட்டுக்கு வா, ஏன்னா நான் உனக்காக வெயிட் பண்ணுறேன் அப்படிங்கிறாரு. ஹீரோயின் போனதுக்கப்புறமா ஹீரோ பாத்திரப்பில் இருக்காரு. அப்போன்னு பார்த்து வெளியே பயங்கரமாக மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஐயோ, இவர் கொடையை கொண்டு போகலையே, நினைச்சிட்டு தான் வரப்போறா அப்படின்னு யோசிச்சுட்டு, நாம ஏன் கொடை கொண்டு போகக்கூடாது? நான் கரைக்கு வந்ததுக்கு அப்புறமா உருப்படியே பார்த்த ஒண்ணுனா அந்த டிராமா தான். எல்லா டிராமாலையும் இந்த ஹீரோயின் கொடையை கொண்டு போக மாட்டாங்க, ஹீரோ தான் வந்து கரெக்டா கொடையை காட்டுவாரு. அண்ட் அந்த சீன் ரொம்ப ரொமான்டிக்காக இருக்கும். ஹீரோவும் அதே மாதிரிலாம் யோசிச்சு பார்க்குறாரு. அதெல்லாம் சரி, ஆனால் நம்மளோட கால் தண்ணியில் பட்டா நம்மளோட வால் வெளியே வந்துருமே, அது பிரச்சனையாயிருமே அப்படின்னு யோசிச்சுட்டு, பரவாயில்ல கவர் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு அவரோட காலை நல்லா கவர் பண்ணிட்டு தான் கிளம்புறாரு. இந்த பக்கம் ஹீரோயின் கிளாஸில் இருக்கும்போது அந்த இடத்துக்கு சான் வரான். அம்மா, இன்னைக்கு ஏன் நீ ஒர்க்குக்கு வரல அப்படின்னு கேட்கும் போது ஹீரோயின் அவங்களோட ரெசிக்னேஷன் லெட்டரை கொடுக்குறாங்க. என்ன பிரச்சனை, எதுக்காக வேலையை ரிசைன் பண்ணுற, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அது எக்ஸாம் வேற கிட்டே வந்துருச்சு, ஸோ நான் படிக்கணும் அதனால தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவனும், சரி பரவாயில்ல, நீ எக்ஸாமுக்கு நல்லா படி அப்படின்னு சொல்கிறாரு. கூடவே ஹீரோ பற்றி கேட்குறாரு. அம்மா, நேத்து உன் கூட ஒரு பையன் இருந்தால அது யார் அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயினும் என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் திருத்துன்னு முடிச்சுட்டு, ஓ அவரா, என்னோட வீட்டோட ஓனர் தான் அவர், பார்க்கறதுக்கு ஹேண்ட்ஸமாக இருந்தாலும் பண்ணுறது எல்லாமே பைத்தியக்காரத்தனமாக இருக்கும், நேத்தும் அப்படி தான் உங்ககிட்ட அப்படி நடந்துக்கிட்டாரு, அவர் மனசில் எதுவும் வச்சுக்க மாட்டார், நீங்களும் அதே மாதிரி இருந்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கு சாங்கும், ஓ அப்படியா பரவாயில்ல அப்படிங்கிறான். சரி எனக்கு இப்போ டைம் ஆச்சு, நான் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வெளியே வராங்க. வெளியே வந்து பார்க்கும் போது தான் மழை பெய்யறதே உங்களுக்கு தெரியுது, கொடை வேற மறந்து விட்டுட்டு வந்துட்டோமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஹீரோவும் அந்த இடத்துக்கு கரெக்டாக வந்துடுறாரு. ஆனால் சாங் தான் ஹீரோயினுக்கு வந்து கொடை பிடிக்கிறான். உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா நானே உன்னோட வீட்டில் ட்ராப் பண்ணிடுறேன், ஏன்னா மழை அதிகமாக பெய்யுது, உங்ககிட்டயே கொடை இல்லை இல்லையா அப்படிங்கிறான். ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இவங்க ரெண்டு பேரும் இப்படி இருக்கிறத இந்த ஊரத்தில் நிற்கிற நம்ம ஹீரோ பார்த்துறாரு. பாவம், அவருக்கு மனசே உடஞ்சிருது. அப்போது சாங் ஹீரோயின் கிட்ட, பெரினா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், நீ என் கூட இருக்கிறப்பெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், நீ என்னை விட்டு போகக்கூடாது அப்படின்னு தோணுது, நான் டைரக்டாகவே சொல்லிடுறேன், நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ இந்த விஷயத்தை ஹீரோவும் கேட்டுறாரு. அவருக்கு பயங்கர அப்செட் ஆயிருது, அதனால அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஹீரோ போனதுக்கு அப்புறமா தான் ஹீரோயின் சொல்கிறாங்க, சாங் ரொம்பவும் சாரி, ஆக்சுவலாக நான் வேற ஒருத்தங்களை லவ் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கு சாங்கும், அது அவனா அப்படின்னு கேட்குறான். ஹீரோயினும் ஆமான்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவன், சரி பரவாயில்ல, நம்ம எப்பயும் போல நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் அப்படிங்கிறான். ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஹீரோவோட பேர் சொல்லி கூப்பிடுறாங்க, ஆனால் ஹீரோ பதிலே சொல்லாமல் இருக்கான். வீடு ஃபுல்லாகவும் தேடி பார்க்குறாங்க, ஆனால் ஹீரோ அங்கே இல்லை. அதுக்கு பதிலாக ஒரு லெட்டர் இருக்குது, அதில் குட் பாய் அப்படின்னு எழுதிருக்கு. கூடவே பாட்டில் நிறைய முத்துக்கள்லாம் இருக்கு. ஹீரோயினும் அதெல்லாம் பார்த்துட்டு இவன் எங்கே போயிருப்பான் அப்படின்னு யோசிக்கிறாங்க. கூடவே கீழே ஒரு முத்து இருக்கு, அதை எடுத்து பார்த்துட்டு இவன் சொல்லாமல் கொள்ளாமல் எங்கே போனான், அது மட்டும் இல்லாமல் இவன் இன்னைக்கு நிறைய அழுதுருக்கான் போல, ஆனால் எதுக்காக அழுதான் அப்படின்னு யோசிக்கிறாங்க. நைட்டு ஹீரோயினுக்கு தூக்கமே வரல, பெட்டில் உட்காந்துட்டு அவன் எங்கே போனான்னு தெரில, எதுக்காக சொல்லாமல் போனானும் தெரியல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில் எப்பவும் போலவே ஹீரோக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டை ரெடி பண்ணிடுறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு புரியுது அவன் இங்கேருந்து போனது. ஹீரோயின் ரொம்பவும் லோன்லியாக ஃபீல் பண்ணுறாங்க. எதுக்காக எங்கிட்ட சொல்லாமல் போனேன், ஒருவேளை உனக்கு ஏதாவது அவசரமான வேலை வந்திருக்குமோ அதனால் சொல்லாமல் போயிருப்பானோ, சீக்கிரம் வந்துருவல்ல அப்படின்னு ரொம்பவும் ஃபீலிங்காக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து கதவு தட்டுற சத்தம் கேட்குது. ஹீரோயினும் ரொம்பவும் எக்ஸைட் ஆகி ஹீரோ தான் கண்டிப்பாக வந்திருப்பான்னு கதவு திறக்கிறாங்க. ஆனால் டோருக்கு வெளியில் அந்த பொண்ணுக்குட்டி தான் நிற்குது. ஹீரோயினுக்கு இந்த பொண்ணுக்குட்டியை பார்க்குறப்போ அன்னைக்கு ஹீரோ சொன்ன விஷயம் தான் ஞாபகம் வருது. உன் வீட்டுக்கு வெளியில ஒரு மான்ஸ்டர் இருக்குது, அண்ட் அதுகிட்ட இருந்து உன்னை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக தான் நான் எப்பவும் உன் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஸோ அதை நினைச்சு பார்த்துட்டு அந்த பொண்ணுகிட்ட, உன்கிட்ட இருந்து அவன் என்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னான், ஆனா நீ இன்னும் இங்கே தான் இருக்க, அவன் மட்டும் தான் இங்கிருந்து போயிட்டான், என்னோட ஃபிஷ் மட்டும் இங்கே வந்துட்டான் அப்படின்னா உனக்கு பிடிச்ச ஃபிஷ் எல்லாம் நான் அவனுக்கு சாப்பிட கொடுக்குறேன், அவன் திரும்ப வந்துருவான்ல அப்படின்னு பொண்ணுகிட்ட பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு அந்த பூனையும் கரெக்டாக மியாவும் கத்துது. இப்படி அவங்க பொண்ணுகிட்ட பேசிட்டு இருக்கிறத மரத்து பின்னாடி நின்று சாங் எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கான். அண்ட் அப்படியே கட் பண்ணி பீச்சோரமாக ஹீரோவும் ஹீரோவோட அக்காவும் நின்று பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ சொல்றாரு, நான் வீட்டை விட்டு வந்துட்டேன், அது மட்டும் இல்லாம அந்த சாங்கும் ஹீரோயினும் ஒன்னு சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே அவங்க அக்காவும், என்னது ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்களா, அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உன்னை வெளியே அனுப்பிட்டாங்களா, இவ்வளவு தைரியம் இருந்தா என் தம்பி கிட்ட எப்படி நடந்திருப்பாங்க, வா போய் என்னன்னு கேட்கலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஆனா ஹீரோ, அப்படிலாம் ஒன்னும் நடக்கல, அதுக்கான அவசியமும் இல்ல, நானே தான் வெளியே வந்துட்டேன், அவங்க இப்படி இருக்கிறதே எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல, ஆக்சுவலா ஹீரோயின் எனக்காக தான் அந்த அக்யூரம்க்கு போய் வேலை செஞ்சுட்டு இருந்தா, சொல்ல போனா என்னோட மிஷினும் முடிஞ்சிருச்சு, ஆனா அவ இன்னும் வேலையை விட்டு நிக்கல, என்கிட்ட ப்ராமிஸ் எல்லாம் பண்ணிட்டு போனா தெரியுமா, ஆனா அவளுக்காக நான் கொடை கொண்டு போயிட்டு இருக்கும் போது அப்ப ஹீரோயினும் சாங்கும் பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கு லூனா சொல்றா, அப்பனா நீ ஹீரோயினா லவ் பண்ற அப்படிங்கும் போது, அதுக்கு ஹீரோவும், ஆனா என்னோட சோல்மேட் தான் அந்த சாங்காச்சே, அதை மாரி நான் என்ன
பண்ண முடியும் அப்படிங்கிறான். அது க்ளூனா அப்படின்னா நீ உன்னோட சோல்மேட்டை மாத்திக்கோ, சாங்குக்கு பதிலாக ஹீரோயினா சோல்மேட்டை வச்சுக்கோ அப்படிங்கிறாங்க. ஹீரோவும் ஷாக்கா, உண்மையாவே சோல்மேட்டை சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறான். இது என்னடா கேள்வி, இது உன்னோட லைஃப், உனக்கு என்ன பிடிக்குமோ அதை நீ தைரியமாக செய்யலாம் அப்படிங்கிறாங்க. ஆனால் நீ தான் சொன்னியே, நான் சின்ன வயசாக இருக்கும் போது என்னோட வாழை வச்சு ஒருத்தனை அடிச்சிட்டேன்னு, அவன் தான் என்னோட சோல்மேட் அப்படின்லாம் சொன்னியே. உடனே லூனாவும், ஓ அப்படிலாம் ஒன்று நடந்துச்சா? ஹீரோவும் ஷாக்கா, அப்படின்னா இதெல்லாம் பொய்யா அப்படின்னு கேட்குறான். அதெல்லாம் தெரிலடா, ஆனால் அதெல்லாம் பழைய விஷயமாச்சே, நான் சும்மா சொன்ன விஷயத்த நீ சீரியஸாக நினச்சிக்கிட்ட, ரொம்ப லேட்லாம் ஆகலை, நீ போய் ஹீரோயின் கிட்டே என்ன நடந்துச்சு அப்படின்லாம் சொல்லு. ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு ஓடுறாரு. நீ எப்போவுமே உன்னோட சோல்மேட்டை விட்டு கொடுத்துறாத அப்படின்னு கத்துறாங்க. அண்ட் கட் பண்ணி ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவங்க ரொம்ப சோகமாக ஹீரோ நினப்பிலேயே அவரோட ஃபேஸை தான் உறைஞ்சிட்டு இருக்காங்க. அப்போ பின்னாடி இருந்து யாரோ காயத்தை தூக்கி போட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. ஹீரோயினும் திரும்ப திரும்பி பார்க்குறாங்க, ஆனால் யாருமே இல்லை. கடைசியாக யாரோ பேப்பரை எரியறாங்க. ஹீரோயினும் ரொம்ப கோபமாக அடிக்கலான்னு பின்னாடி திரும்புறாங்க. ஆனால் வந்திருக்கிறது நம்ம ஹீரோ தான். ஹீரோயினோட கையை பிடிச்சிக்கிறாரு. என்ன நீ ரொம்ப மிஸ் பண்ணியா அப்படின்னு கேட்கும் போது ஹீரோயின் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு, எதுக்கடா இப்போ இங்கே வந்த, நீ பாட்டுக்கு வருவ, நீ பாட்டுக்கு சொல்லாமல் போவ, நீ என்ன பண்ணாலும் நான் சிரிச்சுட்டே இருக்கணுமா, இங்கிருந்து முதல்ல கிளம்பு அப்படிங்கிறாங்க. அப்போ ஹீரோ ஹீரோயின் வரைஞ்சிட்டு இருந்த அந்த டிராயிங்கை எடுத்து, ஏ இதை பார்க்கறதுக்கு என்ன மாதிரியே இருக்கே, ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்குல்ல அப்படின்ட்டு இருக்காரு. ஹீரோயினும், அதை முதல்ல என்கிட்ட கொடு, இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம், முதல்ல எங்கிறது கிளம்பு அப்படின்னு கத்திட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீ என்கிட்ட ஒரு சாரி கூட கேட்கல அப்படிங்கும் போது, நீயும் தான் என்கிட்ட சாரி கேட்கல அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோயினும், நான் எதுக்காக சாரி கேட்கணும் அப்படிங்கும் போது, நீ என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருந்த அந்த அக்யூரமுக்கு போக மாட்டேன், அது மட்டும் இல்லாமல் சேங்கை சந்திக்க மாட்டேன்னு. ஆனால் ப்ராமிஸை மீறி அன்னைக்கு மழை வரும்போது ரெண்டு பேரும் ஒரே அம்பரலாக்கு கீழே நின்று பேசிட்டு இருந்தீங்க. ஹீரோயினும் ஷாக்கா, அப்படின்னா நீ அன்னைக்கு அங்கே தான் இருந்தியா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், அன்னைக்கு நான் உனக்காக தான் அங்கே வந்தேன். மலரமும் அதிகமாக இருந்துச்சு, அது மட்டும் இல்லாமல் கொடை எடுக்காமல் போயிட்டேன். நீ மலையில் நினையக்கூடாது அப்படின்னு, என்னோட வால் தெரிஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்னு ரிஸ்க் எடுத்து உனக்காக வந்தேன். ஆனால் நீ அவன் கூட பேசிட்டு இருந்தல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோயின் உடனே ஹீரோவை ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, நான் ஒன்றும் வெறும் கையோட வரல, நான் உனக்காக ஒரு கிஃப்ட் எடுத்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோயினும், அது என்னது அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ சொல்கிறாரு, அது ஒரு பைசைக்கிள் அப்படின்னு. ஹீரோயின் அப்படியே ரெண்டு பேரும் சைக்கிளில் ஒன்றா போகிற மாதிரி கனவுலாம் காட்டுறாங்க. ஆனால் ரியாலிட்டியில் சைக்கிளை ரெண்டு பேரும் ஓட்டுற மாதிரி வாங்கி வச்சிருக்காரு. அட பாவி, இதுக்கா இவ்வளோ சீனு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இது ரொம்ப ராயலான சைக்கிள், வா ரெண்டு பேரும் ஓட்டலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் சேர்ந்து ஓட்டிட்டு இருக்காங்க. ஆனால் அப்போனு பார்த்து வழியில் ஒரு போலீஸ் வந்து ஹீரோவை துரத்திட்டு வராங்க. அவன் சைக்கிளை கீழே போட்டுட்டு ஹீரோயினை கூட்டிகிட்டு ஓடுறாரு. ஹீரோயினும், அட பாவி, அப்படின்னா அந்த சைக்கிள் நீ வாங்கிட்டு வரலையா, சுட்டுட்டு வந்தியா அப்படின்னு கேட்குறாங்க. பேசுறதுக்கெல்லாம் நேரம் எல்லாம் எங்கேயாவது ஒழிஞ்சிக்கணும் அப்படின்னு கிளாஸ் ரூமுக்குள்ளே போயிட்டு அங்கேருந்து ஒரு ஒயிட் கிளாத் எடுத்து அதை போத்திக்கிட்டு மறைஞ்சிக்கிறாங்க. அப்போ ரெண்டு பேருமே ரொம்பவும் க்ளோஸாக இருக்காங்க. ரெண்டு பேரும் கிஸ் பண்ண போகும்போது கரெக்டாக அந்த கிளாஸ்க்கு வந்த சார் அந்த கிளாத்தை ரிமூவ் பண்ணிடுறாரு. அம்மா நீங்கள் யார், இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. ஹீரோயினும், இல்லை சார், நாங்கள் கிளாஸ் மாறி வந்துட்டோம் அப்படின்னு ஓடிடுறாங்க. அண்ட் கட் பண்ணி ரெண்டு பேருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. டேபிளில் பசில் போர்டு இருக்கு. ஹீரோ அதை பார்த்துட்டு இது என்ன அப்படின்னு ஹீரோயின் கிட்ட கேட்கும்போது அப்போ ஹீரோயின் சொல்கிறாங்க, நீங்கள் இருந்து போனதுக்கு அப்புறமா எனக்கு ரொம்ப போர் அடிச்சிச்சு, அதனால தான் பசில் விளையாடிட்டு இருந்தேன் அப்படிங்கிறா. சரி இப்போ நம்ம ரெண்டு பேரும் அதை விளையாடலாமா அப்படின்னு ஹீரோயின் கேட்கும்போது, இதெல்லாம் சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அண்ட் கட் பண்ணால் ஹீரோ தான் பயங்கரமாக விளையாண்டுட்டு இருக்காரு. ஹீரோயின் விளையாண்டுட்டு இருக்கும் போதே அங்கேயே படுத்து தூங்கிடுறாங்க. ஹீரோக்கு ஒன்றுமே முடியல, இதனால் விளையாடவே முடியல அப்படின்னு கத்திட்டு ஹீரோயினை பார்க்குறாரு. ஹீரோயின் தூங்கிட்டு இருக்காங்க. தூங்கிட்டு இருக்கிற ஹீரோயினை கிஸ் பண்ணலான்ட்டு போகிறாரு. ஆனால் சடனாக ஹீரோயினை கண்முழிச்சிடுறாங்க. அண்ட் தென் ரெண்டு பேருமே கிஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறமா எதுவுமே நடக்காத மாதிரி ரெண்டு பேரும் தள்ளி போய் உட்காந்துக்கிறாங்க. ஹீரோயின் சொல்கிறாங்க, உனக்காக நான் ஒரு ப்ரெசன்ட் வாங்கி வச்சிருக்கேன்னு. அது என்னன்னு ஹீரோ கேட்கும்போது, அப்படின்னா முதல்ல கண்ணை மூடுன்னு சொல்கிறாங்க. ஹீரோவும் கண்ணை முடிக்கிறாரு. ஹீரோயின் ஒரு வாட்ச் எடுத்து ஹீரோவோட கையில் மாட்டி விட்றாங்க. என்னதுன்னு கேட்கும்போது, இதுதான் லொக்கேஷனை காட்டுற ஒரு வாட்ச், இந்த வாட்ச் என்னோட ஃபோனோட கனெக்ட் ஆயிருக்கு, நீ எப்பெல்லாம் என்கிட்ட சொல்லாமல் இங்கேருந்து ஓடுறியோ அப்பெல்லாம் நீ எங்கே இருக்க அப்படின்னு இந்த வாட்ச் கரெக்டாக எனக்கு காட்டி கொடுத்துரும். ஸோ இதுக்கப்புறம் என்னை விட்டு எங்கேயும் நீ போகாத அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஹீரோவும், சரி உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன் அப்படிங்கிறாரு. அப்புறம் கட் பண்ணி ஹீரோ ஒரு குட்டி புக்கை படிச்சுட்டு இருக்காரு. அதில் எப்படி ஒரு மனுஷனாக ஆகிறது அப்படிங்கிற மாதிரிலாம் எழுதிருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே சம்பாதிக்கணும் அப்படின்னு போட்டிருக்கு. ஒரு ஃபேமிலியை ரன் பண்ணும் அப்படின்னா அதுக்கு முதல்ல கையில் காசு வேணும். காசு வேணும் அப்படின்னா வேலை வேணுமே, நான் எங்கே போய் வேலை தேடுறது அப்படின்னு ஹீரோ முழிச்சுட்டு இருக்காரு. அப்போ தான் ஒரு கடையில் வேக்கன்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சு அங்கே போய் சேர்ந்துக்கிறாரு. அப்போ அங்க ஒரு கப்பல் வந்து ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு தான் இருக்காங்க. அதுல அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் சொல்றான், இங்க பரமா அது என்னோட தங்கச்சி, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட அப்படிங்கிறான். ஆனா அந்த பொண்ணு எங்கிட்ட பேசாதரா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ரெண்டு பேருமே ஹீரோ கிட்ட பொருளை கொடுத்து இதுக்கு பில் போடுங்க அப்படின்னு சொல்றா. ஆனா கூட வந்த பாய் ஃப்ரெண்ட், இல்ல நீ போடக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறான். அதனால ஹீரோவும் அந்த பொருளை கீழே வச்சிடறான். அப்ப அவங்க சொல்றாங்க, நீ இந்த கடைக்கு புதுசா ஜாயின் பண்ணிருக்கிய அப்படின்னு கேட்கும் போது அதுக்கு ஹீரோவும் ஆமான்னு சொல்றான். அதான் நான் பார்த்தேன், இதுக்கு முன்னாடி உன் இடத்துல வேற ஒரு பொண்ணு வேலை செஞ்சுட்டு இருந்துச்சு, அந்த பொண்ணோட
ஹீரோயினோட பேர் கூட ஏதோ மெரினா. ஹீரோ இந்த பேரை கேட்டவுடனே ஷாக் ஆகுறாரு, இது ஹீரோயின் ஆச்சு அப்படின்னு. அப்பதான் ஒரு பிளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இதே இடத்துல தான் ஹீரோயின் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அப்போ ஒரு நாள் இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டே ஷாப்பிங் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஹீரோயின் கிட்ட பில்லு போடு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லியிருக்கு. ஆனா அந்த பாய் ஃப்ரெண்டு இல்ல நீ போடக்கூடாது அப்படின்னு சொல்றான். ஆனா அவன் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே ஹீரோயின் ஸ்கேன் பண்ணி அக்கௌண்ட்ல இருந்து காசை எடுத்துக்கிறாங்க. இதை பார்த்த உடனே அவங்க ரெண்டு பேருக்கும் பயங்கர கோவம் வந்திருக்கு. எனக்கு இந்த பொருள் வேணாம் அப்படின்னு ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க. ஆக்சுவலா ரெண்டு பேரும் இதே வேலையதான் சுத்திட்டு இருந்திருக்காங்க போல. இங்க பாரு, நான் வேணான்னு சொல்றதுக்கு முன்னாடி நான் ஸ்கேன் பண்ணி என் காசை எடுத்துக்கிட்டேன், சோ உன்னை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணி இந்த வேலையிலிருந்து தூக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் இவங்களாலதான் ஹீரோயின் இந்த வேலையை விட்டே போயிருப்பாங்க. ஹீரோக்கும் இதெல்லாம் புரிஞ்சிருது. அப்ப அந்த பொண்ணு சொல்லுது, அந்த பொண்ணை விட நீரமும் பரவாயில்ல. அப்போ அவன் பாய் ஃப்ரெண்டு நான் பொருள் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு கிளம்புறான். அப்போ அந்த பொண்ணு ஹீரோ கிட்ட, நீரமும் ஹேண்ட்ஸமா இருக்க, சிங்கிளாவா இருக்க அப்படின்னு கேக்குறா. ஆனா அதுக்கு ஹீரோவும், நான் சிங்கிள் தான், ஆனா நீங்க தான் பாவம், கமிட் ஆயிட்டு இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, நான் உங்களை முன்னாடி பாத்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. அப்ப அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்டும் வந்து சரி வீட்டுக்கு போலாம் அப்படின்னு கூப்பிடுறான். ஆனா அந்த பொண்ணு அவங்க கிட்ட, உன்னை எனக்கு பிடிக்கவே இல்லை, இப்பயே நம்ம பிரேக்அப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோக்கு இதை பார்த்தாலும் பயங்கரமா சிரிப்பு வந்துருது. வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போலாம் அப்படின்னு போயிட்டு இருக்காரு. அப்போ அந்த பொண்ணு பின்னாடி வந்துட்டு, இப்போ நான் சிங்கிள் தான், அவங்க கிட்ட நான் பிரேக்அப் பண்ணிட்டேன், நாம இப்போ டேட்டிங் போலாமா அப்படின்னு கேக்குறா. அப்போ ஹீரோவும், சரி என்னோட கண்ணை பாரு அப்படிங்கிறாரு. அந்த பொண்ணும் கண்ணை பாக்குறாங்க. ஆனா ஹீரோ அவரோட கண்ணை ரெட்டா மாத்தி அந்த பொண்ணை பயமுறுத்துறான். அந்த பொண்ணும் ஐயோ பேய் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுறாங்க. ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டு, நீ எவ்வளவு தைரியம் இருந்தா என் கேர்ள் ஃபிரெண்டையே வேலையை விட்டு தூக்கிருப்ப, இனிமே நீ இந்த மாதிரி யார்ட்டையும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்காரு. அண்ட் அப்படியே கட் பண்ணி ஹீரோ வீட்டுக்கு வந்த உடனே ஹீரோயினுக்கு தன் மனசுல இருக்கிற எல்லா விஷயத்தையும் சொல்லணும் அப்படின்ட்டு ப்ரொபோசலுக்கு வீட்டை டெக்கரேட் பண்ணிட்டு இருக்காரு. கண்டிப்பா ஹீரோயினுக்கு இது ரொம்பவும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வீட்டு கதவு தட்டுறாங்க. ஹீரோயின் அதுக்குள்ள வந்துட்டாளா அப்படின்ட்டு இவரும் கதவு திறக்கிறாரு. அப்படியே இந்த சீனை கட் பண்ணி ஹீரோயின் கதவு திறந்து உள்ள வராங்க. உள்ள வந்து பாக்குறாங்க, பலூன்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. ஹீரோயினுக்கு புரிஞ்சிருது, இது எல்லாமே நமக்காக ஹீரோ தான் பண்ணிருக்கான்னு. சரி எல்லாத்தையும் பண்ணிட்டு இவன் எங்க போனான் அப்படின்ட்டு ஹீரோயின் எல்லா இடத்துலயும் தேடுறாங்க. ஆனா ஹீரோ எங்கேயுமே இல்ல. சரி கால் பண்ணி பாக்கலாம் அப்படின்ட்டு கால் பண்றாங்க, ஆனா கால் போக மாட்டேங்குது. அப்பதான் ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் புரியுது. ஹீரோவோட கையில தான் அந்த வாட்ச் கட்டிருப்பாங்க இல்லையா, அந்த லொகேஷனை நம்ம கண்டுபிடிச்சு போயிடலாம் அப்படின்னு ஹீரோயின் அங்கிருந்து கிளம்புறாங்க. அப்படியே கட் பண்ணி ஒரு லேப் மாதிரி ஒரு இடத்த காமிக்கிறாங்க. அங்க மெர்மேட் பத்தின ஆராய்ச்சி தான் நடந்துட்டு இருக்கு. இதை பண்றது வேற யாரும் இல்ல, அந்த சாங் தான். நான் இதை பல வருஷமாவே பண்ணிட்டு இருக்கேன், பல வருஷமாவே மெர்மேட பத்தி நான் படிச்சுட்டு இருக்கேன், ஃபைனலா நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு ஒரு கத்தியை எடுத்துக்கிட்டு அப்படியே திரும்பும் போது தான் ஒரு கண்ணாடி பெட்டிக்குள்ள நம்ம ஹீரோவை பயங்கரமா அடிச்சு போட்டு வச்சிருக்கான். அப்ப அவன் சொல்றான், நான் சின்ன வயசா இருக்கும் போது நீ தான் உன்னோட வாழை வச்சு என்ன அடிச்ச, இதை பத்தி நான் எல்லாருக்கிட்டையும் சொன்னேன், அவங்க என்ன நம்பவே இல்லை, ஆனா இப்ப என்ன நம்புவாங்கல்ல. இப்படி இவன் பேசிட்டு இருக்கிறத ஹீரோயின் லொகேஷன்லாம் கண்டுபிடிச்சி வந்து கேட்டுறாங்க. ஹீரோயினும் என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு அவங்களோட போன்ல அலாரம் செட் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இந்த சவுண்டை கேட்ட சாங்கும் யாராது அப்படின்னு போயிட்டு அங்க போய் பார்க்க போயிடுறான். இவன் அங்க போன உடனே ஹீரோயின் இந்த பக்கம் வந்து ஹீரோவை பார்த்து, இங்க பாரு நீ ஒன்னு கவலைப்படாத, நான் வந்துட்டேன், நான் எப்படியாவது உன்னை காப்பாத்திருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் சாங் அந்த அலாரம் சத்தம் கேட்டு வந்திருப்பான் இல்லையா, அங்க வந்து பார்க்கும்போது ஒரு போன் இருக்கு. இது யாரு அப்படின்னு பாத்துட்டு இருக்கும் போதே உள்ள இருந்து கண்ணாடி உடையற சத்தம் கேக்குது. ஹீரோயின் தான் ஹீரோவை கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. இதை அவனும் பாத்துறான். அவனும் பின்னாடி துரத்திட்டு போயிட்டே இருக்கான். அவங்களை கரெக்டா கேட்ச் பண்ணிட்டு அவன் என்ன சொல்றான்னா, இங்க பாரு அவனை எங்கிட்ட கொடுத்துரு அப்படிங்கிறான். இல்ல நான் அவனை உங்ககிட்ட கொடுக்க மாட்டேன், ஏன்னா நீ அவனை ஹர்ட் பண்ணுவ அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவனும் கையில வச்சிருந்த கத்தியை கீழே போட்டுட்டு, இல்ல நான் அவனை ஹர்ட் பண்ண மாட்டேன், நான் கண்டிப்பா சொல்றேன், என்னோட வாழ்நாள் லட்சியமே இதுதான், நான் மெர்மைன் பயாலஜி எடுத்திருக்கேன், என்னோட ரொம்ப நாள் கனவு இது, உலகத்துல இப்படி ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கறத நான் கண்டிப்பா காட்டணும், அதுக்கு நீயும் எனக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்றான். ஆனா ஹீரோயின், நான் அதை பண்ண மாட்டேன், மக்கள் இவனை பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு இவனோட பெர்மிஷனும் வேணும், அதை நீ கட்டாயப்படுத்த கூடாது, இவனை கொண்டு போய் ஆராய்ச்சி பண்றதுக்கு இவன் ஒன்னும் ஏதோ ஒரு கிரீச்சர் கிடையாது, இவனுக்கும் ஃபீலிங்ஸ் இருக்கு, நான் மெர்மைடை பத்தி ஃபேரி டேல்ஸ்ல தான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா இப்போ எனக்கு அதே ஃபேரி டேல்ஸ்க்குள்ள நானும் இருக்கிற மாதிரி இருக்குது, கண்டிப்பா இவனை நான் உன்கிட்ட கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அங்கிருந்து ஓடிட்டு இருக்காங்க. சாங்கும் கீழே போட்ட கத்தி எடுத்து ரெடி ஆயிட்டு இருக்கான். ரெண்டு பேரும் ஒரு ரூம் குள்ள ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்போ ஹீரோ, இங்க பாரு என்ன பத்தி கவலைப்படாத, இங்கிருந்து நீ ஓடு, நீ நினைக்கிற மாதிரி அவன் ஒன்னும் என்ன ஹர்ட் பண்ண மாட்டான், ஏன்னா அவனோட ஆராய்ச்சிக்கு நான் தேவைப்படுறேன், சோ பிளீஸ் என்னை விட்டு இங்கிருந்து ஓடு அப்படின்னு சொல்றான். ஆனா ஹீரோயின் இல்ல மாட்டேன்னு சொல்றாங்க. அதே சமயம் சாங்கும் டோர் கிட்ட வந்துட்டு, இங்க பாரு கதவு திறந்து அவனை என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் இவனே கதவு உடச்சிட்டு உள்ள போறான். சாங் உள்ள வந்த உடனே இவங்க ரெண்டு பேரும் ஸ்ப்ரே உடச்சிட்டு அங்கிருந்து ஓடிடுறாங்க. இங்க பாரு மெரினா, நீ எவ்வளவு ட்ரை பண்ணாலும் நீ என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது, அவனை என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கான். அண்ட் இவங்க ரெண்டு பேரும் மாடிக்கு வந்துட்டு அங்க இருக்கிற ஒரு நெட்டுக்கு பின்னாடி ஒழிஞ்சுக்கிறாங்க. அப்ப ஹீரோ என்னை விட்டுட்டு ஓடிடு அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஹீரோயின் திட்டுறாங்க, உனக்கு என்ன பைத்தியமா, என்னால அதை பண்ண முடியாது, நீ இங்க இருந்து தப்பிச்சு கடலுக்கு போயிரு, அங்க போனதுக்கு அப்புறமா திரும்பி இங்க வந்துடாத. அப்ப ஹீரோ சொல்றாரு, நான் இங்க வந்ததுக்கு அப்புறமா இங்க இருக்கிற மனுஷங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாமே லேட்டா தான் புரிஞ்சுக்கிட்டேன், சோல்மேட்டுக்கான அர்த்தமே தெரியாம ஏதோ ஒரு விஷயத்தை தேடிட்டு இருந்தேன், ஆனா உன் மேல ஃபீலிங்ஸ் வந்ததுக்கு அப்புறமா சோல்மேட்டுக்கான உண்மையான மீனிங் எனக்கு புரிஞ்சிச்சு, என் பக்கத்திலே இருக்கிற சோல்மேட்டை நான் தான் பார்க்காம விட்டுட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. அண்ட் அதே
டைம் அங்கே சாங்கும் வந்துடுறான். ஹீரோவும் ஹீரோயினும் அந்த மாடியோட எஜுக்கு போய் நின்றுக்கிறாங்க. ஹீரோ ஹீரோயினை பார்த்து நீ என்ன நம்புறியா அப்படின்னு கேட்குறாரு. ஹீரோயினும் நான் நம்புறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஹீரோ ஹீரோயினை டைட்டாக ஹக் பண்ணிட்டு ஹீரோயினோட கண்ணை க்ளோஸ் பண்ணிட்டு அங்கேருந்து கீழே குதிக்கிறாரு. ஹீரோயினை மட்டும் சேஃபாக கீழே இறக்கி விட்டுட்டு ஹீரோ கடலுக்கு போயிடுறாரு. இதை சாங்கும் பார்த்துட்டு போச்சுடா அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அண்ட் சில நாட்களுக்கு பிறகு அப்படின்னு காமிக்கிறாங்க. ஹீரோயின் கடல்கிட்ட நின்றுட்டு ஒரு பாட்டிலில் லெட்டரை எழுதி போட்டு அதை கடலை தூக்கி போடுறாங்க. அது ஹீரோக்கு தான். கூடவே அந்த கடலை பார்த்து ஏ அனடோலி, நீ எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்க, அது உனக்கு தெரியுமா? அன்னைக்கு ஸ்டோன் பேப்பர் சிசரில் நான் தான் ஜெயிச்சேன். நான் ஜெயிச்சதுக்காக நீ என்ன வேணா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் நான் அதை இப்போ கேட்குறேன், நீ திரும்பவும் என்கிட்ட வந்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறமா அவங்க வீட்டுக்கு போயிட்டு புக்கை படிச்சுட்டு இருக்காங்க. அப்போது ஒரு பாட்டில் வந்து உருண்டு கால்கிட்ட வருது. அதை எடுத்து ஹீரோயின் பார்க்குறாங்க. இது நாம் எழுதி போட்டதாச்சு அப்படின்னு யோசிச்சு பார்த்துட்டு ஹீரோயின் பாத்ரூம் போய் பார்க்குறாங்க. அங்கே பார்த்தா நம்ம ஹீரோ தான். ஹீரோயின் போட்டால் எல்லா லெட்டர்ஸையும் உட்காந்து படிச்சுட்டு இருக்காரு. ஹீரோயினும் அந்த பாட்டில்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு அப்படின்னா நான் போட்ட லெட்டர்ஸ் எல்லாத்தையுமே நீ படிச்சியா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோவும் ஆமாம் நான் படிச்சுனே அப்படின்னு எல்லா லெட்டர்ஸையும் எடுத்து படிச்சு காமிச்சிட்டு இருக்காரு. ஆனால் ஹீரோயின் ஐயோ அதை படிக்காத அப்படின்னு புடுங்க போறாங்க. பட் ஹீரோயின் ஸ்லிப் ஆகி அந்த பாட்டு அப்படியே போய் விழுறாங்க. ரெண்டு பேரும் க்ளோஸா இருக்கிற பேர் ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிக்கிறாங்க. அண்ட் இதோட இந்த டிராமாவும் கம்ப்ளீட் ஆகுது. இந்த டிராமா உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்புறேன். அடுத்து ஒரு நல்ல டிராமாவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனில் வச்சா தான் நான் போட போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.